அடுத்த பாடல் வந்து அவருடைய நாமங்களை வைத்து எழுதின பாடல், யெகோவா தேவனே என்ற பாடல். இதில் வந்து பல நாமங்கள் வரும் பாருங்கள், எல் ஷடாய், எல் ரோய், எபினேசர், மானுவேல், ரோஃபேக்கா. ஒவ்வொரு நாமமும் கர்த்தரை பற்றி ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வெளிப்படுத்துகிறது. அவர் ஒரு எப்படி ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் என்பதை சொல்லுகிறது. ஆகவே அந்த ஒவ்வொரு நாமத்தையும் நாம் அர்த்தமுள்ள விதத்தில் யோசித்து கொண்டு பாடுவோம். பாடும்போது நம்முடைய விசுவாசத்தை செயல்படுத்துவோம். இந்த விதத்தில் கர்த்தர் என்னுடைய குறைவுகளை நிறைவாக்குவார், இந்த விதத்தில் என் தேவைகளை சந்திப்பார், இதை எனக்கு செய்வார்ன்ற அந்த குறிப்பிட்ட விசுவாசத்தோடு நாம் பாடுவோம், தேவனை துதிப்போம், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். Thank you.